வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நம்பர் ஃபைல்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுறது நம்மளுடைய ஃபார்மசி ரிலேட்டட் அட்மிஷன் சம்மந்தப்பட்ட பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் கியூஎன் செஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட், நம்மளுடைய பிஃபார்ம் லேட்டரல் அண்ட் டிகிரி கோர்ஸுக்கு அட்மிஷன் சம்மந்தப்பட்ட ஒரு சில டவுட்ஸு, கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட பேசிக் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் கேட்டிருக்கிறாங்க, அதற்குரிய விளக்கங்கள் பார்க்கலாம். செகண்ட் கவுன்சிலிங் நடக்குமா சார்? கவர்மெண்ட் காலேஜில் சீட்ஸ் கம்மியாக தானே இருக்குது, எப்படியும் அது ஃபில் ஆகிரும், அப்புறம் எப்படி செகண்ட் கவுன்சிலிங் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதாவது நமக்கு செகண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது காமனாக எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் சேர்த்து, எல்லா ரேங்க் ஹோல்டருக்கும் சேர்த்து ரீ அலாட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா, நமக்கு யூஜி கோர்சஸில் அப்படி தான் நடந்தது ஃபஸ்ட் இயருக்கு. ஸோ மேக்ஸிமம் இது வந்து செகண்ட் கவுன்சிலிங் வந்து ஓப்பன், எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து சம்டைம்ஸ் ரீ அலாட்மெண்ட் இருந்தால் நம்ம வந்து காலேஜ் மாறுற மாதிரி இருக்கலாம். கண்டிப்பாக சீட் வேகன்சி விழும்போது செகண்ட் கவுன்சிலிங் கட்டாயம் நடக்கும். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கலாம், ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரி டைம் எடுத்து கூட நடக்கலாம். அதனால் ஸோ வேகன்சிஸ் இருக்கும்போது கட்டாயம் நடக்க தான் செய்யும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, அதை நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து சீட் கம்மியாக தானே இருக்குது அப்படின்னா, ஸோ பொதுவாக காமனான வந்து நமக்கு வந்து சீட்ஸு அவைலபிளாக இருக்கும்போது கவுன்சிலிங், ரீ கவுன்சிலிங் இல்லை ரீ அலாட்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சு மெரிட் லிஸ்ட்டில் வந்ததுக்கப்புறமா அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி. அடுத்து எம்பிசி கேட்டகரியில் 8th rank, ஓவரால் ரேங்க் 24th, பிஃபார்ம் லேட்டரல் இன்டரில் ஃப்ரீ சீட் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ கேட்டகரி ரேங்க் வந்து 8th சொல்கிறீங்க. ஸோ அதில் வந்து ஓப்பன் காம்படிஷனில் நமக்கு வந்து ஒரு 6 or 7 சீட்ஸ் வருதான்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது சேம் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க கேட்டகரியில் கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ஓப்பன் காம்படிஷனில் வந்தாங்க அப்படின்னா ரேங்க் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஹையர் எஜுகேஷன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு அகெயின் கேட்டிருக்கிறாங்க சார், லேட்டரல் என்ட்ரிக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வருமானு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மேக்ஸிமம் வரதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஏன்னா இதுவரைக்கும் செகண்ட் கவுன்சிலிங் எல்லா அகாடமிக் இயர்லேயும் வந்திருக்குது. அதனால் கண்டிப்பாக செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரும். ஸோ நம்ம வந்து ஒரு ஹோப்போடு இருக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இப்போ எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து பிஃபார்ம் செமஸ்டர் ஆர் நான் செமஸ்டர்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ இது 2 எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இருக்குது. ஒன்று மதுரவாயில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, இன்னொன்று தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியை பற்றி கேட்குறீங்கன்னு தெரியல, ஆனால் பொதுவாக இப்போ கரண்ட்டில் ஆஸ் பர் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா சிலபஸ் அண்ட் ரெகுலேஷன், பிஃபார்மசி கோர்ஸ் எல்லாமே செமஸ்டர் சிஸ்டம் தான். நான் செமஸ்டர் சிஸ்டம் வந்து 2017 கம்ப்ளீட் ஆச்சு. 2017 இப்போ வரைக்கும் செமஸ்டர் சிஸ்டம் தான் போயிட்டுருக்குது. ஸோ நான் செமஸ்டர் சிஸ்டம் 99% முடிஞ்சிட்டு, அந்த பழைய பேட்சில் யாருக்காவது ஒரு சில பேப்பர்ஸ் பெண்டிங் இருந்தால் அவங்க மட்டும் தான் எழுதுவாங்க, அதுவும் 99% முடிஞ்சது. ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது, அதுவும் இப்போ இந்த அகாடமிக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு செமஸ்டர் சிஸ்டம் தான் போயிட்டுருக்குது நம்மளோட தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயும், பிஃபார்மசி கோர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயும் நம்ம கண்ட்ரியில் செமஸ்டர் சிஸ்டம் மட்டும்தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ. அடுத்து அகைன் அந்த கவுன்சிலிங் அண்ட் சீட் மேட்ரிக் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். காமனாக எம்ஃபார்முக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எம்ஃபார்முக்கு ஸ்காலர்ஷிப் அவைலபிள், நாம் செப்பரேட்டாக அப்ரோச் பண்ணணும், அதாவது சில கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் மூலமாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி நம்ம அப்ரோச் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணி வாங்கலாம். அது ஸ்காலர்ஷிப். ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறது ஒன்லி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். எம்ஃபார்முக்கு தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது 10,000 ஸ்டைஃபண்ட் பெர் மந்த் கிடைக்கும். அது வந்து ஒரு 2.4 lakhs நமக்கு கிடைக்கும் எம்ஃபார்ம் மெட்ராஸில் இல்லை மதுரை மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது மட்டும். ஸோ அது வந்து ஸ்டைஃபண்ட், அது வேறு, ஸ்காலர்ஷிப்ங்கிறது வேறு. அதே மாதிரி ஜிபேட் குவாலிஃபை ஆகும்போது நம்ம ஏஐசிடி அப்ரூவ்ட் இன்ஸ்டியூஷனில் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். ஆனால் இந்த வருஷத்துலேருந்து ஏஐசிடி ஸ்டைஃபண்ட் வந்து நமக்கு அது வருமா அப்படிங்கிறது ஒரு ஏஐசிட்டிலேருந்து மெசேஜஸ் கொடுத்துருந்தாங்க. அது ஃபுல்லாகவே இப்போ செப்பரேட்டாக பிசிஐக்குள்ளே வரப்போகுது, ஏன்னா ஜிபேட் எக்ஸாமினேஷனே 2018 வரைக்கும் மட்டும்தான் ஏஐசிடி நடத்திருந்தாங்க. 2019 அந்த எக்ஸாமினேஷன் என்டிஏ, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியால் நடத்தப்பட்டு வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில கோர்சஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப், சாரி ஸ்டைஃபண்ட் வந்து ஜிபேட்டுக்கு வந்து ஏஐசிடி தரமாட்டாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது அஃபிஷியலாக எப்படின்னு தெரியல. ஸோ நம்ம இந்த அகாடமிக் இயர் ஜிபேட் சென்ட்ரல் கவுன்சிலிங் வரும்போது இல்லை அப்கமிங் செஷன்லேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஐ அக்கார்டிங் டு மை நாலேஜ் வித்தின் 1 வீக்கில் கூட ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை 10 டேஸ் வரைக்கும் வராது, மேக்ஸிமம் 1 வீக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் முடிஞ்சிட்டுனாலே பி ஃபார்ம் எம் ஃபார்ம் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். அண்டு நம்ம இப்போதைக்கு எந்தெந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணியிருக்கலாம். அடுத்து கவுன்சிலிங் வரும்போது அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. அடுத்து இன் காலேஜஸ் வென் ஆர் விச் மந்த் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த ஸ்டாஃப் அப்படின் கேட்டுருக்குறாங்க. அது காலேஜை பொறுத்து அக்கார்டிங் டு மை நாலெட்ஜ் என்ன அப்படின்னா பொதுவாக எண்ட் ஆஃப் த அகாடமிக் இயரில் இருக்கும். அப்படி இல்லைனா ரொம்ப நெசசிட்டி அதிகமாக இருந்ததுனால் அந்த ரெக்ரூட்மெண்ட் டைமிங் அந்த இன்டர்வியூ டைமிங் வந்து வேரி ஆகும். பொதுவாக எப்போ ஒரு அகாடமிக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைமில் தான் இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு செமஸ்டர் முடிஞ்சு எண்ட் ஆஃப் த செமஸ்டர் முடிஞ்சு அடுத்த செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகவும் மேக்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெரும்பாலும் அந்த மே மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூனில் ஒரு சில காலேஜஸில் இருக்கலாம். ஸோ அது ஒரு இன்ஸ்டியூஷனை பொறுத்து வேரி ஆகும். மேக்ஸிமம் எண்ட் ஆஃப் த அகாடமிக் இயர், அப்படி இல்லைனா எண்ட் ஆஃப் த செமஸ்டரில் இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஏன் கேட்டிருக்காங்க எம் ஃபார்ம் கவுன்சிலிங் எப்போன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 1 வீக்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. நன்றி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் சக்ஸஸ் ஃபார் யுவர் சக்ஸஸ்ஃபுல் எம் ஃபார்ம் கேரியர். அடுத்து ஒன்ஸ் நம்ம அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிட்டா செகண்ட் கவுன்சிலிங் எலிஜிபிள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, நீங்கள் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணால் எலிஜிபிள் இல்லைலாம் கிடையாது. அது வந்து 5500 ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும், சாரி 5000 ருபீஸ் ஃபீஸ் பே பண்ணணும். ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டியூஷனில் போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணாதான் அந்த ஃபீஸ் பே பண்ண ரிசிப்டோடு கொண்டு கொடுக்கணும். அது டிஎம்இ அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டோட கொடுக்கும்போது அவங்க டிஎம்இலேருந்து நம்மளுடைய காலேஜுக்கு ஃபீஸ் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் செகண்ட் கவுன்சில் அட்டன் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அது நமக்கு டீட்டெயிலில் சொல்லுவாங்க கவுன்சிலிங் டைம்லேயே. நமக்கு ப்ராஸ்பெக்டஸில் இல்லை கவுன்சிலிங் உள்ள இன்ஃபர்மேஷன் நமக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட்டு ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் சக்ஸஸ்ஃபுல் எம் ஃபார்ம் கேரியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் எம் ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் லிங்க் கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் கேட்டது ஐ திங்க் டிஎன்பிபிசிஏ தமிழ்நாடு ப்ரைவேட் ஃபார்மசி காலேஜஸ் அசோசியேஷன் எக்ஸாமினேஷனுக்காக தான் இருக்கும். அதை பற்றி ஐடியா இல்லை, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே இந்த தமிழ்நாடு எம் ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லேயே கான்சல்ட் பண்ணி பார்க்கறதுனால அது அந்த எக்ஸாமினேஷன் எழுதின எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் இன்ஸ்டியூஷன் அப்ரோச் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க அதை பற்றி ஐடியா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த சோர்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக நம்ம அப்கமிங் செஷனில் இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்து உங்களுடைய நினச்ச பிரான்ச் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி ப்ரொஃபஷனில் அச்சீவ் பண்ணுறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, பெஸ்ட் விஷஸ் ஃபார் அவர் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மசி அஸ் வெல் அஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.